வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? கிரே வுல்ஃப் சேனல் தான் பார்க்க போகிறோம். சாண்டி மர்டர் ஹவுஸ்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதான் பார்க்க போகிறோம். அப்புறம் நிறைய பேர் சிம்பிளி சரத் வீடியோ கேட்டுட்ருக்கீங்க. நாங்கள் வந்து ரேண்டமாக தான் போட்டுட்ருப்போம் எல்லா வீடியோவும், அதே மாதிரி தான் போடுவோம். கண்டிப்பாக சிம்பிளி சரத் வீடியோவும் போடுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணலாம். சரி, இப்போ வீடியோ பார்க்கலாமா? ஓகே. இன்னும் உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. பிடிக்காதா தெரியுமா? ஒரு பையனோட வீடியோ ஆரம்பிக்குதா? ஹெட்போனா? அவங்க நாலு பேர்த்துல வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களில் வந்து இந்த அக்கா கலைச்சோட்டு இருந்துட்டாங்கன்னு நினச்சி இந்த புருஷன் வேறு கொண்டுட்டாங்க. இவங்களே நாலு பேருமே இறந்து போயிட்டாங்க. இந்த குடும்பத்தில் இறந்தவங்க நாலு பேர் இறப்பாமே, ஆனால் இந்த அவங்க இறந்ததுல என்ன கட்சியும் தெரிய வந்திருக்கு. நாலு ஆரம்பிக்கும் எல்லாம் உள்ளே எட்டி பார்த்து பக்கத்து வீட்டில் இருந்தவங்களும் எஸ் ஆகிட்டாங்க. கொண்டு வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க நாலு பேர், ஸ்கூல் பையன், குழந்த, ஒரு அக்கா, சாந்தி அக்கா, அந்த அவங்க பேர் என்னவோ சொல்லி கூப்பிடுங்க அக்கா. அப்படியே வெயிட் பண்ணுறது வந்துடுறேன். அப்பா இவ்வளவு இருட்டா இருக்கு. பாம்பு கிம்பு இருக்கு போது. வீடா இது? உடஞ்சி விழுகிறா. இருக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிற பகுதி பக்கத்துல போகாதீங்க. நான் வேற வழி இல்ல, வீடியோ எடுக்கணும், அதனால வரேன். இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர், கேன்சல் வர வைக்கும். நீங்க யாரும் போகாதீங்க. நல்லாதான் இருக்கு. பழைய காலத்து தியேட்டர் மாதிரி இருக்குல்ல, கேண்டீனு, டிக்கெட் கவுண்டர். கேண்டீன் நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து கேன்சல் வருமா? பில்டிங் இப்படி இருக்கு.
எரிஞ்சிருக்கிறாரு. டேய் டேய், ஏதோ ஒரு இதோட முட்டா. என்ன ஏதோ முட்டமா இருக்கு. பள்ளி முட்டையா? என்னன்னு தெரியல கைஸ், பார்த்துருக்கீங்க ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஏதோ நினைக்கிறேன். எங்க இந்த பில்டிங்ல எதனா ஆத்மா இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா எங்களை வரவேற்கிற மாதிரி ஒரு ஹலோ சொல்லுங்க. அவங்க ஸ்டைல வரவேற்கிறாங்க. ஓ, இவர் மூச்சு விடுறதுதானா? வேற பயப்புற இந்த பில்டிங்கே சரியால சூழப்பட்டிருக்கு. செடியெல்லாம் உள்ள வந்திருக்குப்பா, ரொம்ப பல வருஷமானதா இருக்கு. நெல்லுன்னு நினைக்கிறேன். யாரு தனியா நேரம் செத்துருப்பான் பைக்ல? அக்கா போய் பார்த்துடா, அவங்களுக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணுவோம். வேகமா போ, இது அவ்வளோதான் கைஸ். இப்போ ஒன்று ஏ அண்ணன் இல்லைடா, இதை பார்க்குறீங்க? ஏய் என்னடா பார்க்குற, இது எதுவும் லேப் மாதிரி இருக்குடா, லேபு மாதிரி இருக்கு. ஆ அண்ணன் இல்லை, வந்துடுறேன். ஏன் அவர் தனியாக நினைத்தாரு? கெமிக்கல் பாக்ஸ் கண்ணாடி. ஓ, அவரு ஏதோ கூப்பிடறாருப்பா. உருவம் பார்த்துச்சுக்கோ. கதை தொடர்ந்துச்சா? ரிப்ளே
கதவு திறந்துச்சு ஆட்டோமேட்டிக்கா. ஏய் இந்த பில்டிங்கை நீங்கள் எடுக்கலையாடா அந்த வீடியோ வீட்டில் போயிடும். நாங்கள் இங்கே இது பண்ணுறப்ப அங்கே ஒரு உருவத்தை பார்த்துனா அங்கே போயிட்டுவாங்க. இந்த டோருக்குள்ளே யார் இருக்கா? ரொம்ப ஆத்மான கேட்குறாடி. அது மோசமான ராசு, மோசமான சந்தேகப்பட்டுருக்காங்க. இங்கே இதில் ஏதோ கிராஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. இதை எடுத்துகிட்டு வந்த வீடியோலையும் அதே மாதிரியே ஒன்று கிராஸ் ஆகும். அங்கே அங்கேயா? அங்கே போகிறதுக்கும் இதுக்குள்ளே போய் தான் போகணுமா? வழி இங்கே இருக்குது. நீங்கள் எதில் பார்த்தீங்க? அந்த பில்டிங்கில் பார்த்தீங்களா? அந்த பில்டிங்கில் மேலேருந்து பார்த்தேன். ஒரு மூணாவது. அப்போ நம்ம இது மேலே ஏறி தான் அங்கே பார்க்கணும். இது வேணா அந்த பில்டிங்லேருந்து இந்த பில்டிங் மேலே பார்க்கலாம். ஏன்னா இந்த பில்டிங் மேலே ஏறினா பிரச்சனை ப்ரோ. ஓகேவா? இங்கே நான் சிக்கும் தான் தோணுது. அதே இடம் கண்டிப்பாக வருவாங்க. சரி நீயே கூப்பிடு கா. நீங்க சொல்லிட்டு போனேன்ல, நான் திரும்ப உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லு. கா அன்னைக்கு வந்துட்டு போனோம்ல நாங்க ரெண்டு பேரும், நான் சொன்ன மாதிரி நான் கூப்பிட்டு வந்திருக்கேங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண. வாசுவ நீங்க வாங்க கண்ணு முன்னாடி ஒரு வாட்டி. யார் இருக்கீங்களோ அவங்க இங்கிட்ட வர முடியுமா? உங்க அக்காவை கூப்பிடுற இல்லையே ஒன்னும் ரீப்ளே பார்ப்போம். தெரியல உனக்கு கருப்பா நிக்குது. அப்படியா? இந்த ஜன்னல்ல அதான் காமிக்கிறாங்க. ஐயோ ஆமாப்பா, ரொம்ப நல்லவங்க உங்களுக்கு தெரியாத உனக்கு தெரியல நல்லவங்களா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி பண்ணுங்க. வீடு நல்லா இருக்குல்ல, உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது ப்ரோ. குனிஞ்சுதான் போவோம். அப்படி கட்டியிருக்காங்க மாடிய. சந்தேகப்பட்டு
இதா இல்ல, அது இங்க இருக்கு பால்கனி. ரொம்ப சேஃபா இருக்கும் ரொம்ப. அவன் நம்ம அட்டாக் பண்ண 100% வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்த வரையும் எனக்கு ஒரு ஃபீல் வருது, கடவுள் வந்த மாதிரி. நீங்கள் நான் வந்ததில்ல, நானுமே இங்கே வரல. இந்த பில்டிங் உள்ள இது பக்கத்தில் வந்துருவோம், ஆனால் இந்த பில்டிங்க்கு வரல. ஒரே மாதிரி இருக்குல்ல இடம் தான் பில்டிங். நிக்கிறாரு கைதது. என்னது கூட்டா உங்களுக்கு உதவி வேணும்னு சொல்லியிருந்தீங்களா? இங்க இருந்தா கடைசி என்ன ரைட் அடிக்க இங்கே இருந்தா இங்கே இருந்தது வாங்க. நான் அவரை விட்டுட்டு போயிட்டாரு. அந்த பக்கத்து பில்டிங் ஓ அந்த வீடியோல அக்கா மட்டும் கூப்பிட்டு நீ பேச ஆரம்பிச்சுன்னா நல்லா நீ என்ன சொன்னு கேட்பாங்க. கடுப்பிடிக்கிறான் பல பிரச்சனை தான், அவன் நமக்கு தான் பிரச்சனை. அவனுக்கு பிடிக்காது, அவன்கிட்ட பேசினால எனக்கு எப்படி நம்ம பேச தடுத்தான் தடுப்பான். சரி நான் பேசுறேன், இன்றைக்கு கீழே யாருக்கு அப்போ கதையை சொல்கிறான் ஃபஸ்ட்டு. இதுக்கிட்ட வாடா. நாலு பேர் வசிங்க, அவங்க நாலு பேர்த்துல வந்து பக்கத்து வீடுகாரங்களில் வந்து இந்த அக்கா கலக்கிட்டு இருந்துட்டாங்க நினச்சி இந்த புருஷன் வேணும் கொண்டுட்டோம். இவங்களே நாலு பேருமே இறந்து போயிட்டாங்க. அந்த இடத்துல மகன் மாறி பக்கத்து வீட்டுக்காரன் வந்து இவங்களும் கொண்டுட்டான், ஒருத்தனை கொண்டுட்டான். ஏன்னா மெகா சீரியல் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நாலு பேர் இந்த குடும்பத்தில் இறந்தவங்க நாலு பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த அவங்க இறந்த இடத்துல ரெண்டு நாள் கழிச்சு தெரிய வந்துருக்கு. எல்லாம் வெளியூர் போயிட்டாங்க நினச்சி ரெண்டு நாள் கழிச்சு நாலு ஆரம்பிக்கும்
எல்லாம் உள்ளே எட்டி பார்க்குற மாதிரி தெரியுது. பக்கத்து வீட்டில் இருந்தவங்களும் எஸ் ஆகிட்டாங்க, கொண்டு பக்கத்து வீட்டுக்காரங்க. ஏன்னா இவங்க சந்தேகப்படுறாங்க, அவங்க கொண்டாங்க, அவங்க சந்தேகப்படுற இவங்க கொண்டாங்க. அந்த வீட்டில் இருக்கிற லேடிலாம் சந்தேகப்பட்டு கொண்டாங்களா? உதவி கேட்டீங்களே, உங்களுக்கு உதவி செய்ய வந்தா எங்களை வந்து பார்க்க மாட்டீங்க. ஏதோ உதவி வேணும்னு கேட்டிருந்தீங்களா? உங்களுக்கு உதவி செய்ய வந்தப்ப எங்களை பார்க்க கூட வர மாட்டீங்க. யாரும் நிக்கிறாங்கப்பா. ஓ, உங்க கவனிக்கல, வீடியோல எடிட் பண்ணும் போது பாத்துருக்காங்க போல இருக்கு. அவன் பார்த்த பயங்கரமா இருந்துச்சு. ஆ, அந்த ஸ்பீட்ல போகும்போது காணாம போயிடுச்சு. நாக்கா யாரும் நின்னாங்கப்பா. Whoa.